அகண்டகோடி பிரம்மாண்டநாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். சாய் பக்தர்களுக்கு மதர் மீடியா பக்தி சேனல் சார்பாக அடியேனின் நமஸ்காரங்கள். பக்தர்களே, நமது பாபாவை தியானிப்பதற்கு ஒரு எளிய வழியை கூறுகிறார் ஹேமாத் பந்த். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வானத்தில் இருக்கிற சந்திரன் தேய ஆரம்பிக்கும், வளர்பிறையில் வளர ஆரம்பிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அமாவாசை அன்னைக்கு சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதற்கு அடுத்த நாள் நம் எல்லோருக்கும் சந்திரனை காணும் ஆர்வம் அதிகமாகும். அடுத்த இரண்டு நாட்களுக்கும் அது பெரிதாக தெரியாது. மூன்றாவது நாள், அதாவது மூன்றாம் பிறை என்று நாம் சொல்லுவோம், அந்த மூன்றாவது நாள் சந்திரன் வானத்தில் பிறையாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மூன்றாம் பிறையை மரக்கிளைகளின் நடுவே பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே முறையை பின்பற்றி பாபாவை தியானிப்பதற்கு ஒரு வழியை கூறுகிறார் ஹேமாத் பந்த். பாபா உட்கார்ந்திருக்கும் விதத்தை சற்று யோசித்து பாருங்கள். வலது காலை இடது கால் மீது போட்டு இடது கையின் விரல்களை வலது பாதத்தில் வைத்திருப்பார். உன்னிப்பாக கவனித்தால் தெரியும், அவரது இடது கை ஆட்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே வலது கால் பெருவிரல் இருக்கும். அதாவது கிளைகளின் நடுவே தெரியும் சந்திரனை போன்ற ஒரு அமைப்பு. இதை பற்றி பாபாவே என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடனும் இருப்பாயாக. எனது கால் பெருவிரலை இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பாயாக. அதாவது சுட்டு விரல் நடுவிரல் ஆகியவற்றின் இடையே. அதன்பின் நீ எனது ஒளியை காண இயலும். இதுவே பக்தியை அடைய மிக மிக எளிய வழியாகும். என் அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீர்களா பக்தர்களே? பாபாவின் வார்த்தைகள் ஆழம் நிறைந்தது. அவர் வாழ்க்கையோ ஆராய முடியாதது. அவர் முகத்தை பார்த்தாலோ அல்லது அவரது வார்த்தைகளை கேட்டாலோ மனம் மகிழ்ச்சியில் நிரம்பி வழியும். பாபா அடியோர்களுக்கு வந்த ஆபத்திலிருந்து அவர்களை எப்படி காப்பாற்றினார் என்று பார்த்திருக்கிறோம். சில சமயம் ஆபத்து வருவதற்கு முன்பே எச்சரிக்கை செய்தும் காப்பாற்றியிருக்கிறார். அந்த கதைகளை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். கோபர்காவ் என்ற ஊரின் மமல்தாரான பாலா சாஹேப் மிரிகர் ஷீதலி என்ற ஊருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். போகும் வழியிலே ஷீரடி இருந்தது, அதனால் பாபாவின் தரிசனம் பெற்று செல்ல முடிவெடுத்தார். பாபாவிடம் வந்தார். அவர் பாதத்தில் வீழ்ந்து ஆசிர்வாதம் பெற்றார். பாபா அவரது உடல்நலம் மற்ற விஷயங்கள் பற்றி எல்லாம் கேட்டுவிட்டு பேச்சின் நடுவே ஒரு எச்சரிக்கையையும் விடுத்தார். உங்களுக்கு நம்முடைய துவாரகா மாயை தெரியுமா? நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கும் இதுவே நமது துவாரகா மாயி. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள். இந்த மசூதி மாயி மிகவும் கருணையுள்ளவள். அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துகளிலிருந்து அவள் பாதுகாக்கின்றாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும். அவளது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் ஏதுகின்றனர். இப்படி சொல்லிட்டு பாபா மிரிகர் அவர்களுக்கு உதியளித்து அவர் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். மிரிகர் அவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னே புரியல, எதை பற்றி பேசுகிறாருன்னு புரியல. மிரிகர் அவர்கள் கிளம்ப ஆயத்தமானார். அப்பொழுது பாபா மீண்டும் அவரை பார்த்து, உங்களுக்கு லம்பா பாபாவை தெரியுமா, அதாவது பாம்பை அப்படின்னார். மிரிகருக்கு என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு யோசித்தார். உடனே பாபா தன் கையை பாம்பு படம் எடுப்பது போல் வைத்து, அவன் எவ்வளவு பயங்கரமானவன், ஆனால் துவாரகா மாயானவள் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும்? பாபா எதை குறிப்பிட்டு இப்படிலாம் பேசுகிறாருன்னு அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. பாபா கிட்ட அதை பற்றி கேட்குறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. பாலா சாஹேப் மிரிகர் பாபாவை வணங்கிவிட்டு குழப்பத்துடன் மசூதியை விட்டு வெளியே வந்தார். ஷாமா அவர்களும் அவரை வழி அனுப்ப உடன் வந்தார். அப்பொழுது பாபா ஷாமா அவர்களை அழைத்து மிரிகருடன் சீதலிக்கு சென்று மகிழ்ச்சியுடன் இருந்து வரும்படி கூறினார். ஆனால் இந்த கூற்றை மிரிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடன் ஷாமா வந்தால் பயணம் அசௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தார்.
அதனால் ஷாமாவை தவிர்த்தார். ஷாமா சென்று மிரிகர் கூறியதை பாபாவிடம் கூற அதற்கு பாபா, நன்று, போகாதே. நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும். எதுதான் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுவே நிச்சயம் நடந்தேறும் அப்படின்னார். இந்த நேரத்தில் மிரிகர் அவர்களுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. ஷாமா அவர்களை தன்னுடன் சீதலிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். பாபாவிடம் ஆசீர்வாதம் பெற்று ஷாமா அவர்கள் மிரிகருடன் சீதலிக்கு குதிரை வண்டியிலே பயணமானார். இரவு 9 மணி இருக்கும். மிரிகரும் ஷாமா அவர்களும் சீதலிக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கிருந்த மாருதி கோயிலில் தங்கினார்கள். பொழுது போக்குவதற்காக அங்கிருந்தவர்கள் அரட்டையடித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாலாசாஹேப் பாயின் மேல் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அவரது மேல் வேஷ்டி இடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியிலே ஒரு பாம்பு அமர்ந்திருந்தது. யாரும் அதை கவனிக்கவில்லை. அது நகர்ந்த சத்தத்தை கேட்ட பியூன் விளக்கு கொண்டு வந்து பார்க்க பாம்பு அங்கிருப்பதை உணர்ந்தான். பாம்பு, பாம்பு என்று கத்தினான். ஷாமா திகைத்து போனார். மற்றவர்கள் குச்சியை எடுத்து வர அதற்குள் பாம்பு மிருகரின் வேட்டியிலிருந்து இறங்கிச் சென்றது. பின்னர் அது கொல்லப்பட்டது. பக்தர்களே, இப்பொழுது புரிகிறதா? பாபா பாம்பு போல் கையை வைத்து லம்பா பாபா என்று குறிப்பிட்டு பேசியது எதற்காக என்று மிருகர் அவர்களுக்கு நடக்கப் போகும் ஆபத்தை முன்னரே பாபா எச்சரித்திருக்கின்றார். இப்போது இன்னொரு அற்புதமான கதையை பார்ப்போம். நானா சாஹேப் டேங்க்லேன்னு ஒரு ஜோசியர், பாபு சாஹேப் பூட்டி என்ற பணக்காரர் ஷீரடியிலே இருந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் பல நாட்கள் ஷீரடியிலே கழித்தார். அப்பொழுது இந்த நானா சாஹேப் அவருக்கு ஒரு நாள் ஜோசியம் பார்த்தார். அப்படி பார்த்தவர், இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள், தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அப்படின்னார். பாபு சாஹேபிற்கு பதட்டமாகிவிட்டது. அந்த பதட்டத்தோடு பாபாவை தரிசிக்க வந்தார். பாபாவை தரிசித்தார். அவரது பதட்டத்தை கவனித்த பாபா, இந்த நானா என்ன கூறுகிறார்? அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியம் பார்க்கிறார். நன்று, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள், எங்கனம் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள். பாபாவின் வார்த்தைகள் பாபு சாஹேபிற்கு நம்பிக்கை அளித்தது. அன்று மாலை பாபு சாஹேப் இயற்கை கடன்களை முடிப்பதற்காக தனியிடத்திற்கு சென்றார். அப்பொழுது அங்கு ஒரு பாம்பை கண்டார். அவரது சேவகன் ஒரு கல்லை எடுத்தான். அந்த பாம்பு ஓடி மறைந்து விட்டது. பாபா பயப்பட வேண்டாம் என்று கூறிய வார்த்தையை பாபு சாஹேப் நினைத்து பார்த்தார். பாபாவின் ஆசீர்வாதத்தால் தக்க நேரத்தில் பாம்பு அவர் கண்ணில் பட்டது. அவரது உயிரும் தப்பியது. பக்தர்களே, பாபாவின் மொழிகள் ஜோசியத்தையும் பொய்யாக்கும். அவர் ஆசீர்வாதம் இருந்தால் நமது கெட்ட நேரமும் மாறிவிடும். அவர் அன்பு நம்மை என்றும் பாதுகாக்கும். இன்னொரு அற்புதமான கதை, கோபர்காவ் தாலுக்கா கொரளா என்ற ஒரு கிராமம். அங்கே அமீர் சக்கர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பாந்த்ராவிலே கமிஷன் ஏஜெண்டாக பணிபுரிந்தவர். அந்த ஊரிலே அவர் மிக பிரசித்தம். அவருக்கு ஒரு முறை கீழ்வாதம் என்ற நோய் ஏற்பட்டது. அதாவது கால் எலும்பில், மூட்டில், பாதங்களில், கால் நகங்களில், இது போன்ற இடத்தில் வரும் ஒருவித நோய். இந்த நோய் அவரை மிக துயரத்துக்குள்ளாக்கியது. ஒரு கட்டத்திலே அவரால் துயரம் தாங்க முடியாமல் பாபாவிடம் வந்து சரணடைந்து தன்னை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுமாறு வேண்டினார். பாபா அவரை சாவடி என்ற இடத்திலே, அதாவது விருந்தினர்கள் தங்கும் இடம், அந்த இடத்திலே பாபா அவரை தங்கச் சொன்னார். அந்த இடம் ஒரு நோயாளி தங்குவதற்கு தகுந்த இடமல்ல. சுத்தமாகவும் இருக்காது, சுகாதாரமாகவும் இருக்காது. ஆனால் பாபா சொன்னதை மீற முடியாதே, அதனால் அமீர் சக்கர் அங்கே போய் தங்கினார். அங்கு தங்கியதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா ஊர்வலமாக மசூதியிலிருந்து சாவடிக்கு சென்று தங்குவார். அப்படி தங்கும் பொழுது பாபாவிடம் பழகுவதற்கான வாய்ப்பு அமீர் சக்கருக்கு ஏற்பட்டது. 9 மாதங்கள் அமீர் ஷக்கீர் அவர்கள் சாவடியிலே தங்கினார். திடீரென்று ஒரு நாள், கெட்ட நேரம் மனுஷனுக்கு எப்போ வரும்னு தெரியாதுல்ல, அது மாதிரி அவருக்கும் வந்தது. திடீரென்று ஒரு நாள் அமீர் ஷக்கர் அவர்களுக்கு அந்த சாவடியில் தங்குவதற்கு வெறுப்பு ஏற்பட்டது. யாருக்கும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். கோபர்காவ் எல்லையை அடைந்தார். அங்கு ஒரு தர்மசாலை இருந்தது. அன்று இரவு அந்த தர்மசாலையில் தங்க முடிவெடுத்து தங்கினார்.
அந்த தர்மசாலையிலே ஒரு மிக வயதான ஒரு முதியவர், அவரும் அங்கிருந்தார். அவர் அமீர் சக்கர் அவர்களை பார்த்து தண்ணீர் வேண்டுமென்று கேட்டார். அமீர் சக்கர் அவர்கள் அந்த முதியவருக்காக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த தண்ணியை வாங்கி குடித்தார் அந்த பெரியவர். குடித்த நேரத்தில் அப்படியே இறந்து போயிட்டார். அமீர் சக்கருக்கு பதட்டமாகிவிட்டது. தான் தண்ணீர் குடித்த பின் அவர் இறந்து விட்டாரே, என்ன செய்வதென்று யோசித்தார். இந்த தகவலை அதிகாரிங்க கிட்ட கொண்டு போனால் தனக்கு பெரிய பிரச்சனையாகும்னு உணர்ந்தார். என்ன செய்கிறதுன்னு அவருக்கு புரியல. பாபா கிட்ட விடைபெறாமல் வந்ததற்கான தண்டனை இது என்பதை உணர்ந்தார். பின்பு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, பாபாவின் நாமத்தை உச்சரித்தவாறே இரவோடு இரவாக சாவடிக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் சாவடியை விட்டு போகவே இல்லை. நாளடைவில் அவரது கீழ்வாதமும் குணமானது, நோயிலிருந்து விடுபட்டார். இந்த சாவடியில் பாபாவோடு தங்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த அமீர் சக்கர் மற்றும் அப்துல் என்று ஒரு சேவகன். ஒரு நாள் நள்ளிரவிலே இவர்கள் மூன்று பேரும் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நள்ளிரவிலே பாபா அவர்கள் திடீரென்று கத்தினார். ஓ அப்துல், ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களில் மோதிக்கொண்டு இருக்கிறது. இந்த கத்தல் சத்தத்தை கேட்டவுடனே அப்துல் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தான். பாபாவின் படுக்கையை சோதித்தான். பாபாவும் எழுந்திரிச்சு தன்னோட சட்கா, அதாவது அவர் கையில் இருக்கிற குச்சி இருக்கும்ல, அந்த சட்காவை வைத்து எல்லா பக்கமும் தட்டினார். உடனே அப்துலுக்கு புரிந்து விட்டது. ஏனென்றால் அப்துல் அவர்கள் பாபாவுடன் பல நாட்கள் தங்கியிருந்ததால் பாபாவின் செய்கையின் அர்த்தம் அவருக்கு புரிய தொடங்கிவிட்டது. சட்காவினால் தரையை அடித்து கொண்டிருந்த பாபா அமீரின் மெத்தையை பார்த்தார். அப்துலும் பாபா பார்த்த இடத்தை பார்க்க அங்கு ஒரு பாம்பு இருந்தது. உடனே அந்த பாம்பு அங்கிருந்து துரத்தப்பட்டது. இப்படி பாபாவின் எச்சரிக்கையால் தூக்கத்தில் கூட எச்சரித்திருக்கிறார் பார்கள் அடியவர்களை காப்பாற்ற. பாபாவின் எச்சரிக்கையினால் மீண்டும் அமீர் சக்கர் அவர்கள் காப்பாற்றப்பட்டார். கடவுள் அருள் இருந்தால் நாம் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பது உறுதி. ஒரு முறை காக்கா சாஹேப் தீக்ஷித் பாகவதத்தையும் பாவார்த்த ராமாயணத்தையும் பாராயணம் செய்தபோது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹேமாத் பந்த் அவர்களின் வலது தோல் மீது ஒரு தேள் தாவி வந்து உட்கார்ந்தது. பாராயணம் நடந்த நேரம் என்பதால் அந்த தேளும் மரண அமைதியுடன் இருந்தது. ஹேமாத் பந்த் தக்க நேரத்திலே அதை பார்த்தார். அமைதியாக தன் வேட்டியின் முனையை பிடித்து அதை மடித்து வெளியே எடுத்து கொண்டு சென்று தோட்டத்திலே விட்டுவிட்டார். அதாவது கடவுளின் நாமத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதும் பாராயணத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதுமே ஒரு அடியவர்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். இப்படி இருக்க பாபாவின் அருகிலே இருந்த அடியவர்கள் எவ்வாறு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பது மிக எளிதாக புரியும். இப்படி பாம்புகளால் அடியவர்களுக்கு தொல்லை ஏற்பட்ட பொழுது பாபாவின் ஆசீர்வாதத்தால் அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்ற கதைகளை பார்த்தோம். இதில் பலமுறை அந்த பாம்புகள் கொல்லப்பட்டதுண்டு. ஒரு முறை காக்கா சாஹேப் வாதா, அதாவது காக்கா சாஹேப் வாதா என்பது விருந்தினர்கள் வந்து தங்கும் இன்னொரு விடுதி, ஷீரடியிலே இருக்கின்றது. அந்த வாதாவின் மாடியிலே சில அடியவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு பாம்பு வந்தது. அதை கவனித்தவர்கள் கம்புகளை எடுத்து கொண்டு வந்து அந்த பாம்பை அடிக்க முயற்சித்தார்கள். அந்த பாம்பு ஒரு இடக்க முடக்கான இடத்துல உட்காந்துட்டு இருந்ததுனால அந்த கம்பு அந்த பாம்பு மீது படவே இல்லை. ஒரு நல்ல தருணத்தில் அந்த பாம்பு அங்கிருந்து ஒரு துவாரம் வழியாக தப்பிச் சென்றது. இதை பார்த்த முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயில்லா ஜீவன் தப்பிச் சென்றது நல்லது என்று கூறினார். அங்கிருந்த ஹேமாத் பந்த் அவர்கள் இந்த கூற்றை மறுத்தார். பாம்புகள் கொல்லப்படுவதே நல்லது என்றார். ரெண்டு பேருக்குள்ள பெரிய விவாதம். பாம்புகள் கொல்லப்பட வேண்டுமா அல்லது கொல்லப்படக்கூடாதா? இந்த விவாதம் தொடங்கி இதுக்கு ஒரு முடிவே வராமல் போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த விவாதம் பாபாவின் சபைக்கு வந்தது. பாபா இந்த விவாதத்திற்கு என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? தேளானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கின்றார். அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர். அனைத்து ஜீவராசிகளும் அவரின் ஆணைக்கு கீழ்ப்படுகின்றன. அவர் நினைத்தாலொழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது. உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கின்றது. எவரும் எதுவும் சுதந்திரமானதல்ல.
எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும். துணிச்சல் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து பொறுமையாயிருக்க வேண்டும். கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர். பக்தர்களே, என்ன தீர்ப்பு பார்த்தீர்களா? பாபாவின் வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தை நாம் உணர்ந்து அனைத்து ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமது கடவுளான சத்குரு சாயிநாதர் நம்மீது பேரன்பு செலுத்துவார். பாபாவின் அன்பை பெற்று இந்த ஜென்மத்தை பரிபூரணமாக்குவோம். ஓம் சாயிநாதாய நமகா.